என் அன்புக்குரியவர்களே நல்லா புரிஞ்சுக்காங்க, ஹீரோ வந்த உடனே வெற்றி வந்த மாதிரி அப்படித்தான் நீ ரட்சிக்கப்பட்டுட்டினாலே பைபிள் சொல்றது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றால் களத்திலே இயேசு வந்து விட்டார். கையை தட்டு. உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது மரணமற்ற, வியாதியற்ற, கண்ணீரற்ற, வறுமையற்ற ஒரு வாழ்வோடு இருக்கிற தொடர்பு. அதுதான் பரலோகத்துக்கு வந்து சொல்லலாம், இனி அலறுதல் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி துக்கம் இல்லை. ஏன்னா மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீ உயிர்த்தெழுந்துட்டீங்க, அதனால் இனிமே உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. பரலோகத்தில் இது கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். பரலோகத்தில் கிடையாது, அதனால் பரலோக ராஜ்யத்துலேயும் இது கிடையாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துலேயும் அது கிடையாது. பரலோகம் என்பதும் பரலோக ராஜ்யம் என்பதும் பரலோகத்தின் கண்ட்ரோலில் இருக்க தான் பரலோக ராஜ்யம். அதை புரிஞ்சுக்கணும். பாக்க நீங்கள் வந்து போர்டிங் ஆகிற போகும்போது ஃப்ளைட் அங்கே நிற்கும். சில நேரங்களில் நம்ம போய் ஃப்ளைட்டில் ஏறுறோம், சில நேரம் ஏரோ பிரிட்ஜு என்ன செய்யுது, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஏர்போர்ட்டில் இருக்கீங்க, அப்படியே ஏரோ பிரிட்ஜ் வழியாக போனீங்கன்னா அது அப்படியே எங்கே கொண்டு போதும், உங்களை நேராக ஃப்ளைட்டில் வாசலில் போய் முடிஞ்சிருது. ஃப்ளைட் அங்கே நிற்கும், நான் இங்கே இருப்பேன், எங்கள் ரெண்டு பேரும் பிரிட்ஜ் இணைக்குது. இப்போ நான் ஏரோ பிரிட்ஜுக்குள்ளே கால் வச்சுட்டேனாலே நான் ஃப்ளைட்டோடைய தாக்கத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டேன், வந்துட்டேன். இங்கே வந்துட்டு நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போகாமல் இருக்க முடியாது, ஏன்னா நான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஏறிட்டேன். இப்போ அந்த ஃப்ளைட்டு தான் ஹெவன்னா, இந்த ஏரோ பிரிட்ஜ் தான் கிங்டம் ஆஃப் ஹெவன். ஆமே. நான் உள்ளே வந்து விடுகிறேன், உள்ளே வந்தவொடனே அப்படியே நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுறேன். புரியுதா? புரியுது உங்களுக்கு? இப்போ நீ ஏரோ பிரிட்ஜுக்குள்ளே வந்துட்டீங்க, அல்லேலூயா சொல்லுங்கள். இனிமேல் போயிடுவேண்ணா சார், இல்லை வந்துட்டீல, இனி நீ போயிடுவேன். அதனால தான் மனம் திரும்பணுன்னே பரலோகம் கைத்தட்டிடுது. எப்போ கைத்தட்டணும்? பரலோகத்துக்குள்ளே வரும்போது தானே கைத்தட்டணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவே கைத்தட்டிடுச்சு. ஏன் சார்? அவன் ரட்சிக்கப்பட்டானாலே பரலோகத்துக்கு வந்த மாதிரி தண்டான்றாரு. ஒன்றுமே இல்லை சார். நம்பியார் வந்து என்ன செய்கிறாரு, சரோஜா தேவி கெடுக்க போகிறாரு. உடனே கத்துறான் அந்த அம்மா, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு. பக்கத்தில் நாலு பேர் கலையை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு கேட்கலை. ஆனால் அவங்கள தாண்டி எம்ஜிஆர் அங்கே உட்காந்துருக்காரு, அவர் கேட்டுச்சு. உடனே எம்ஜிஆர் என்ன செய்ற அப்படின்ட்டு டக்குன்னு அரசமர ஆலமர கிளையை எடுத்து பிடிச்சி அப்படியே வராரு சர் சர். எம்ஜிஆர் இப்படி திரும்பி வந்த உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, நான் சொன்னேன் இன்னும் நம்பியார் அடிக்கலை, சரோஜா தேவி வந்து இன்னும் காப்பாற்றலை. ஆனால் ஏன் கைத்தட்டுற சார்? எம்ஜிஆர் வந்தாலே சரோஜதையை காப்பாற்றுற மாதிரி தான் சார். அப்படி தான் நீ ரட்சிக்கப்பட்டாலே பரலோகத்துக்கு வந்த மாதிரி தான் சார். இல்லை இல்லையா? என் அன்புக்குரியவர்களே நல்லா புரிஞ்சுக்காங்க, ஹீரோ வந்த உடனே வெற்றி வந்த மாதிரி அப்படித்தான் நீ ரட்சிக்கப்பட்டுட்டினாலே பைபிள் சொல்றது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றால் களத்திலே இயேசு வந்து விட்டார். கையை தட்டு. ஸோ என்ன தேவை? உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த சாயலை இந்த உலகம் பார்க்கும்போது என் அன்புக்குரியவர்களே வேதம் அதை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. வறுமையற்ற ஒரு வாழ்வு, மரணமற்ற வாழ்வு, வியாதியற்ற வாழ்வு, கண்ணீரற்ற வாழ்வு, ரட்சிக்கப்பட்ட உடனே அது உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்படுகிறது. பிலவர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த 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 காலை வேளையில், இந்த மதிய வேளையிலே உங்கள் எத்தனை பேர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெறுவதற்கு விரும்புகிறீர்கள், அந்த வல்லமை வெளிப்படுவதற்கு விரும்புகிறீர்கள் இல்லையா சொல்லுங்கள். கரங்களை தட்டி கத்தரண்டி சொல்லுங்க, வி ஹாவ் என்டர் இன் டூ, வி ஹாவ் என்டர் இன் டூ. Yes, yes. Enter into the kingdom of God, the power of God, the domination of God. Amen. We have entered into the kingdom of heaven, the power of heaven, the influence of heaven, the domination of heaven, the impact of heaven. Paralokathoda impact ungalukku